ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அது வந்து அரிசி மாவை யூஸ் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவை நான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டுருக்க ஃபஸ்ட்டு சிம் பண்ணிட்டு அந்த ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்க அரிசி மாவை இதில் போட்டு கிளறணும். தட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். இது மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வாட்டர் வந்து கரெக்டாக இருந்தது. கிளறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதில் உள்ள ஹீட்டில் கொஞ்சம் குக்கார மாதிரி இருக்கும், அதனால இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது மாதிரி கெட்டியாக ரெடி ஆகிடுது. இப்போ இதுலேருந்து குட்டி குட்டியாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுலேருந்து எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அது வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சுட்டு அது மேலே சட்டை வச்சுட்டு 10 மினிட்ஸ் இதை எடுத்து வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இது வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுத்து, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லாவே வெந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கொதிக்கிற வெண்ணியில் தானே நம்ம பண்ணியிருக்கோம், கலரியிருக்கோம். அதனால் இதை இப்போது எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வான்லியில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், இது என்ன அப்படின்னா இட்லி மிளகாய் பொடி. டேஸ்ட்டுக்கு காரம் வேணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இட்லி மிளகாய் பொடி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருகப்பில்ல, கொத்தமல்லி, துருவின தேங்காய். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு பெரட்டினா போகிறோம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃபனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் இல்லாமல் டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மகாலயம் நடக்கிறது, ஒரு 15 நாளைக்கு மகாலயம். நம்ம ஆனியன் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இந்த சமயத்தில் இதெல்லாம் போடாமல் பண்ணக்கூடிய டிஃபன் அப்படிங்கும்போது அதில் இதுவும் ஒன்றா இருக்குது. இந்த மகாலயம் அப்படிங்கிறது நம் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் வந்து இந்த 15 நாளைக்கும் மேலோகத்திலேருந்து கீழே வந்து அந்தந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கீழே வருவாளாம். அது வந்து ஐதீகம், அது உண்மையும் கூட. அந்த சமயத்தில் 15 நாளும் மீதி எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல நீட்டாக இருக்கணும். பகலில் இந்த படுக்கையில் படுக்கிறது, சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எனி டைம் அந்த பெட்டிலே தான் படு. அப்படி இல்லாமல் நைட் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அதை மடித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம குளித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு படுக்கும்போது அந்த படுக்கையே தொடணும். அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும். மீதி நாளில் எப்படியோ போனால் கூட அந்த நாள்லையாவது இந்த 15 நாளில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது எப்படி நீட்டாக அவெல்லாம் ஃபாலோ பண்ணுறாலும் அதை விட அதிகமாகவே இருக்கணும். ஏன்னா பித்திருக்கள்லாம் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச வீட்டில் வந்து சாப்பிட்றதான் ஒரு ஐதீகம். நம்மளை பார்க்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் கொஞ்சம் சுத்தங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது. இதை மாதிரி டிஃபன் அதில் ஒன்றா இதை நம்ம இந்த 15 நாளைக்கும் ஏதோ ஒன்று ஒரு நாள் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க.